हलो फ्रेंड्स वेलकम टू ईरोड अम्माची समयल इदु नम्म वीट्टु समयल इन्निक्कु नम्म पार्क्क पोरदु ओरु सूपरान रागी कली एप्पडि ईजीया अदावदु बिगिनर्स कूड रोम्ब ईजीया एप्पडि सेय्यलाम अप्पडिंगरत पार्ப்போம் வாங்க நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள் எல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சிருங்க அப்படியே Facebook Instagram ஷேர் சேட்ட ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க 200 கிராம் அளவுக்கு ராகி பவுடர் வாங்கிட்டு வந்து நல்லா ஜலிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மெஷர்மென்ட் கப்லயே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தேன் இதல ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இது கட்டி இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம் இது கரைக்கும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த களிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறலாம் இது ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம் யார் வேணாலும் அத பண்ணிரலாம் எனக்கு களியே கிண்ட தெரியாது அப்படிங்கறவங்க இந்த மெத்தட்ல செஞ்சீங்கனா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா கரைச்சு எடுத்தாச்சு உப்பு போட்டு கரைச்சு எடுத்துறோம் இப்போ களி எப்படி கிண்டலாம்னு பாப்போம் நான் இந்த கப்லயே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தேன் அப்படிங்கறனால அதே கப்ல ஒரு கப் எடுத்து ராகி மாவை நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதல 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் அப்ப மொத்தத்துக்கு பாத்தீங்கன்னா தண்ணி நம்ம எந்த கப்ல ஒரு கப் எடுத்தோமோ அதல 2/2 பங்கு அளவுக்கு தண்ணி ஊத்தணும் பாருங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நான் மாவு கரைக்கும்போதே உப்பு போட்டு கரைச்சதனால இதல உப்பு எதும் போட வேண்டிய அவசியம் இல்ல இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கங்க பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லீங்களா இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா இந்த மாவை இதல ஊத்திடலாம் இப்போ நம்ம ஊத்திக்கிட்டே கிண்டிட்டோம் இல்லீங்களா இப்போ வந்து வெந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆக ஆரம்பிக்கும் இத லேஸ் அப்படி கிளறிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே நல்லா உடைஞ்சு வந்துரும் பாருங்க நம்ம ஊத்துன தண்ணியும் இது அளவும் கரெக்ட்டா இருக்கு அடியும் புடிக்கல பாருங்க இது நல்ல பூ மாதிரி வெந்துறோம் இப்போ இது 2 நிமிஷம் நீங்க கிளறினீங்கனாலே போதும் ஜம்முனு வெந்துரும் பாருங்க கட்டியே இல்லாம சூப்பரா வந்துருச்சு பாருங்க களிப்போ பாருங்க களி கிண்டும்போது எப்பயுமே பக்கத்துல ஒரு கிண்ணத்துல தண்ணி வெச்சுக்கணும் இப்போ ஈரம் வச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும் இது அப்படியே வளைச்சதுல போட்றலாம் போடும்போதே பாருங்க இது நல்லா ஒட்டாம கையில ஒட்டாம நல்லா உருண்டு உருண்டு நல்லா வரும் பாருங்க இதுதான் கரெக்ட்டான பக்குவம் இப்போ 1 நிமிஷம் மட்டும் இந்த தட்டை வச்சு மூடி வைக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க பாருங்க 1 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்க களி நல்ல ஜம்முன சூப்பரா நல்லா வெந்து வந்திருச்சு பாருங்க 1 நிமிஷம் மூடி வச்சதனால இன்னும் பூ மாதிரி வெந்திருச்சு களி நல்ல உருட்டுனா சும்மா அல்வா மாதிரி நல்ல கையில உருண்டு உருண்டு வருது பாருங்க இதுதான் கரெக்ட்டான பக்குவம் இப்போ இத எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கையில ஈரம் பண்ணிட்டு இந்த மாதிரி உருட்டியும் வைக்கலாம் நல்ல சூடா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படி இல்லனா கரண்டியில ஈரம் பண்ணிட்டு பண்ணலாம் இத வச்சிட்டு நம்ம வந்து ஒரு முருங்கக்கீரையில ஒரு கடசல் ஒன்னு பண்ணிருக்கோம் இத வச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த களியை செஞ்சு சாப்பிட்டோம்னு வைங்க நல்ல ஜம்முனு சூப்பரா இருக்கும் இதுக்கு இதுக்கு வந்து வேற அடிச்சுக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல முதல் நாள் இந்த மாதிரி நல்ல சூடாவே வச்சிட்டு நல்ல மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி ஒரு கீரை கடசல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கனா ரொம்ப ஜம்முனு சூப்பரா இருக்கும் வேர்க்கடலை சட்னியும் ஒரு நல்ல பெஸ்ட் காம்பினேஷன் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுங்க நைட்டே வந்து தண்ணியில ஊற வச்சிருங்க அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு மோர் ஊத்தி சின்ன வெங்காயம் போட்டு நல்ல மோர் முளகாய் எல்லாம் நல்ல பொரிச்சு போட்டு நல்ல பிசைஞ்சிட்டு குடிங்க ரொம்ப ஜம்முனு கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டு குடிச்சிங்கனா நல்ல ஜம்முனு சூப்பரா ரொம்ப நல்ல ஹெல்தியா ஃபீல் பண்ணலாம் இரத்த சோகை இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி களிய கிண்டி சாப்பிட்டீங்கனா ரத்தம் வந்து நல்லா ஊறும் இதல நல்ல அயன்லாம் நல்ல இருக்கு அப்படிங்கறதனால இந்த மாதிரி களிய உங்க வீட்ல இருக்க பசங்களுக்கெல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்தராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग ஈரோட அம்மாச்சி சமையல் थैंक यू